രാജു റാവണനോട് പോരിട്ട് റാവണന് തേർപ്പാഹൻ குதிரை வில் அம்பு இவைகளை எல்லாம் அழித்ததை சக்கரவர்த்தி திருமகனுக்கு காட்டிவிட்டு என்னுடைய பிராணன் இருந்த வரையில் போரிட்டிருக்கிறேன். இதற்கு மேல் என்னால் முடியவில்லை. எனவே நீ வரும் வரையில் பிராணனை தகித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி ராமன் மலை மீது பிராணனை விட்டான். ராமன் கதறின இடம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த இடம்தான். தனது தகப்பனார் தசரதன் இறந்தபோது பக்கத்திலே இல்லை. தசரதனுக்கு மிகவும் வேண்டியவரான இந்த ஜட்டாயு ஒரு தகப்பனார் எவ்வளவு உதவி பண்ணுவாரோ அதை காட்டிலும் பல மடங்காக சீதையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய பிராணனையே கொடுத்திருக்கிறான் என்ற உடனேயே ராமன் உள்ளம் பதறியது. விருத்தராஜம் பரிசஜாம் இந்த கழுகு அரசன்றக்காரே ஜட்டாயு அவரை சேர்த்து அனுச்சிருந்தானாம். தன்னுடைய வில்லை கீழே போட்டானாம். பரித்தஜ்ய மகத்மனு நிபபாத அபசௌ பூமோ தன்னை இழந்தவனாய் தரையில விழுந்து ஓனு கதறினானாம். லக்ஷ்மணோட கூட இந்த ஜட்டாயுனுடைய தியாகத்தை நினைச்சு ஓன்னு அழுதான். அழுது மாத்திரமில்லை, லக்ஷ்மணா பார்த்து லக்ஷ்மணா நான் சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிச்சான். என்ன போல தரித்திரம் முடிச்சவன் உலகத்துல வேற எவனும் இல்லைன்னா யாரு ராமன் அகலகில்லே நிலையும் என்று அளமேல் மங்கையோரை வாழ்வா அப்படின்னு மங்களாசாதனம் பற்றமே அந்த பிரபு லக்ஷ்மணா என்ன போல தரித்திரம் முடிச்சோம் எவனும் இல்லடா அப்படிங்கிறான். அப்போ எம்பெருமான் ஒரு தியாகியை பார்த்து எந்த அளவுக்கு உள்ளம் முழுகிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜ்யா 40 தலைமுறை ஒழுங்கா பட்டாபிஷேகம் நடந்தது. எனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னா நாடு என் கையை விட்டு போயிடுச்சோம். நாடு போனா போயிட்டு போறது அயோத்தியிலேயே பேசாம ஏதாவது ஒரு மாளிகையில நானும் சீட்டையும் இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லையாடா லக்ஷ்மணா. வனேவாசா காட்டிலே வாழும்படியான நிலைமை ஏற்பட்டது. சரி, காட்டுக்கு தான் வந்தோம். எத்தனையோ முனிவர்கள்லாம் இருந்திருக்கா இல்லையா? நானும் சீதையும் ஒரு பர்ணசாலையை அமைச்சுட்டு பேசாம காட்டில் நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையாடா? இருக்க முடிஞ்சதா? முடியலையே. சீதா நஷ்டா சீதையை பறி கொடுத்துருக்கேன்டா. வருஷிய சமமா சரி பறி கொடுத்துமே தேடின்னு வந்தா திஜோகதா திஜன்னா ரெண்டு அர்த்தம், பறவைன்னு ஒரு அர்த்தம். திஜன்னா பிராமணனுக்கு திஜன்னு பேரு. திஜோகதா அநியாயமா இந்த பறவை செத்து போயிருக்கானடா. என்ன காரணம் நினைச்சு பார்த்தியா? என்னுடைய தேவியை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் எண்ணினான். விளைவு அவனது பிராணன் போயிற்று. ஒருவேளை சீதையை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வராம இருந்தா ஜீவதையோடு இருந்திருப்பானோ என்னமோ. என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு காரணத்தினாலே இவன் அநியாயமா உயிரை பறி கொடுத்திருக்கானடா. ஈத்ரிசீயம் லக்ஷ்மி இப்படிப்பட்ட என்னுடைய தரித்திரம் பிடிச்ச நிலைமை இருக்கே லக்ஷ்மணா. நித்தகேத பிபாவகம் என்னை தூக்கி நெருப்புல போட்டா நெருப்பு அவிஞ்சு போயிடுமே தவிர எனக்கு ஒண்ணும் ஆகாது. அவ்வளோ பாவம் பண்றீங்களா? இந்த ஸ்லோகமெல்லாம் படிக்கிட்டே அடையெல்லாம் ராமாயணம் படிக்கவே முடியாது. ஒரு சுவாமி என்கிட்ட வந்து வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுறேன்னு அழுதார்.
எவாரும் உட்கார எப்படி? என் அப்பன் பிரபு ராமன் கஷ்டப்பட்டிருக்கான். அவன் கஷ்டப்பட்ட மாதிரியா நம்ம கஷ்டப்படுறோம்? நாடா போயிடுத்து காட்டிலே இருக்கும் கஷ்டம் சொல்றீரே. ராமாயணம் கேட்டவா யாரும் வாய திறந்து கஷ்டம்னு சொல்ல வேண்டாம். நாம எல்லாம் எவ்வளவு சிரமப்படுறோமோ நமக்காக சேர்த்து வச்சு எல்லா கஷ்டத்தையும் பட்டவன் என் அப்பன். ஒரு கஷ்டம் பாக்கி இல்லை, எல்லாத்தையும் நமக்காக மனுஷனா வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லா சிரமங்களையும் ஏற்றுருக்கான். இத்ரிஷி அம்மா லக்ஷ்மி நித்தகேதபி பாவகம். லக்ஷ்மணா, தீர்த்தம் நிறைஞ்சிருக்கிற சமுத்திரம் இருக்கு பாரு, அந்த சமுத்திரத்துல சம்பூர்ணம் அபிச்சேதேயம் மகோததிம். இந்த பெரிய கடல் இருக்க, அதுல தூக்கி என்ன போட்டியானா என்னாகும் தெரியுமா? சோபேனோ நம்ம மகாலட்சுமியா இசுஷேது சரிதம் பசி. ஜலங்கள்ல நதிகள்ல போய் சேர இடமா இருக்கிற கடல் இருக்க, அதுல தூக்கி என்ன போட்டியானா அந்த கடல் கூட பக்தி போயிடும். அவ்வளோ பாவம் பண்ணிருக்கேன், அவ்வளோ சிரமம் பண்ணிருக்கேன். தெளிவாக வியாக்கியானம் பண்ணா சர்வீஷன் இப்படி சொல்லலாமா? நான் அவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன், என்னை போல குற்றமன்னோடே கிடையாதுன்னு சொல்றானே, என்னுடைய கருத்துன்னு சொல்றானே, சொல்லலாமா அப்படின்னு கேட்டா வியாக்கியானம் பண்ணார். அதிமானுஷ்டவம்னு ஒன்று ஆழ்வார் பண்றாங்க. ஆழ்வார்னா குறைச்ச ஆழ்வானை குறிக்கும், ஆழ்வார்னா நம்ம ஆழ்வாரை குறிக்கும். ஏண்டாப்பா ஒரு பறவை போயிடுத்து அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டே நீ தெய்வமா மனுஷனா அப்படின்னு கேட்டுட்டு பின்னால பதில் சொல்லப்படுறார். காரணம் ஏன் தெரியுமா? எதுக்காக அதுதான் தெரியுமா? பெரிய தத்துவம் தெரிஞ்சவன் சரீரம் அழிய போறதுன்னு தெரியும். அழிஞ்சு போன சரீரத்துக்காக வருதான் இல்ல, அவன் பண்ண தியாகத்தை நினைச்சு பார்க்கிறான். சரீரம் அழிய போறது நிச்சயம், ஆனா இவ்வளவு பெரிய தியாகம் பண்றதானே அப்படின்னு நினைச்சு கதறினான். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல என்ன போல பாக்கியம் இல்லாதவன் ஒருத்தரும் கிடையாதுடா. ஆகையினால நானும் இவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணா மனுஷன்ல தான் உத்தமன் இருப்பான், மத்தியமன் இருப்பான், அதமன் இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பறவையில கூட உத்தமம் இருப்பான் போடுறீங்களா? பறவை பேசாதே தவிர பறவைகள்ல கூட உத்தமமான பறவைகள் இருக்கும் பொழுது சர்வ எல்லா ஜீவராசியிலுமே ரொம்ப நல்ல குணம் உள்ளது இருக்கு அப்படிங்கறத பாக்கிறோம். சாதவா தர்மச்சாரினா, அதே மிருகம் தானே பறவை தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமே, அதில் கூட நல்ல பறவைகள்லாம் இருக்கா போடுறது, நல்ல மிருகம்லாம் இருக்கா போடுறது. ஆகையினாலே மனுஷன்தான் நல்லவனா இருப்பான்னு நினைக்கிறேமே அதுவே தப்பு. தன்னை சரணாகதி பண்ணவனை காப்பாற்றுன்ற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கோ இல்லோ தெரியல. இந்த பறவைக்கு இருந்தது பாத்தியா, காற்றுல இருந்த பறவை சீதை சரணம் சொன்ன உடனே சீதையை காப்பாத்துறதுக்காக தன் உயிரை கொடுத்துருக்கானே சௌமித்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஜந்து சொல்றானே. ஐந்து ஆறு அறிவு இல்லாத ஜென்மங்கள் சொல்றேன் இல்லையா, அவைகளுக்கு கூட நல்ல குணம் இருக்கும் போல் இருக்கு. கீழே எழுதின மனுஷனுக்கு தான் நல்ல குணம் இல்லாத போல் இருக்கு. இத்தனை காவியங்கள், இத்தனை கதைகள், இவ்வளவு சரித்திரங்கள் கேட்ட விற்பாலும் கூட மனுஷன் சாதுவா இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது என் அப்பன் ராமனுடைய வாழ்க்கை ஒரு சான்று. அப்படியே சாதுக்கள் எங்க வேணாலும் போகலாம். லட்சுமணா ஒரு காரியம் சொன்னேன், இருக்கிற கட்டையெல்லாம் ஒன்னு ஷேர் சிதைன்னு பேரு, இந்த சரீரத்தை வைக்கிறது. அந்த சிதையில
இந்த ருத்ரராஜனை வச்சு என் கையாலேயே அவனுக்கு நான் சம்ஸ்காரம் பண்ண போறேன் அப்படின்னு நான் அரணிக்கட்டையை கொண்டு வந்து அரணிக்கட்டையை கலைஞ்சு அதிலேருந்து அக்னியை எடுத்து வைதீகமான முறை அது கற்பூரத்தை எடுத்து அக்னி பிரதிஷ்டாப்பியா கிடையாது வைதீகமான முறை அரணிக்கட்டையும் ஒரு கட்டை இருக்கு அதுல ஒரு கட்டையை போட்டு கயிற்று போட்டு மத்து கடைகிற மாதிரி கடையலாம் கடைஞ்சா அதுலேருந்து அக்னி ஓடும் ரெண்டு மூணு யாகத்துக்கு போயிருக்கேன் அங்கே இப்படி கடைஞ்சத பார்த்தேன் பகவானுடைய பெயரை சொல்லி கடைஞ்சா நாலு தடவை கடைஞ்சா உடனே அதுலேருந்து ஒரு நெருப்பு பொறி வரும் அப்படிதான் ஹோமத்துக்கெல்லாம் அக்னியை எடுக்கணும் எடுக்கணும் சத்தம் அது எடுக்கிறமா இல்லைன்னா என்னத்துக்கு வேண்டாம் இப்ப பெரிய வைதிகராத்திரியே இல்ல ஒரு வைதிகராத்திரி உபநயனத்துக்கு போயிருந்தேன் அங்கே வைதிகர்களுக்கு தனியா தனியா பண்ணிட்டு இருக்கான் தரையை வச்சு அடுப்புல பண்ணிட்டு இருக்கான் அக்னி பிரதிஷ்டாப்பியனா வாத்தியார் உடனே கற்பூரத்தை கொடுத்து அக்னியினார் கோபம் வந்துருச்சு எனக்கு என்னன்னா அநியாயம் இது அங்க அடுப்புல விறகை வச்சு வைதிகனுக்கு தனியா தனியா பண்ணிட்டு இருக்காரு அந்த அடுப்புலேருந்து கொஞ்சம் அக்னியை கொண்டு வந்து அக்னியை பிரதிஷ்டை பண்ணப்படாதா அக்னி இல்லாம ஸ்டவ்ல பண்ணா பரவாயில்ல அக்னி இருக்க செய்யவே கற்பூரம் தெரிஞ்சு பழக்கமா போச்சு கற்பூரத்தையும் நான் ராமனுடைய பண்ண சத்தை அக்னியை கடைஞ்சி எடுத்தேன் நான் அந்த அக்னியை எடுத்து ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டுலாம் பெரிய உடையாருன்னு பேரு சுவாமி ஜட்டாயுவே யஜ்ஞத்தை ஒழுங்கா பண்ணவா இருக்கல அவ எந்த மோட்சத்துக்கு போறாளோ அந்த மோட்சத்துக்கு நீர் போக வேண்டியது யஜ்ஞம் பண்றதுன்னு வேள்வி பண்றதும் ரொம்ப பெரிய சிரமம் ஒரு காலத்துல மகான்கள்லாம் ரொம்ப நன்னா பண்ணா அந்த வம்சம் அடியேன் தீட்சிதர் வம்சம் யஜ்ஞம் பண்றதுன்னா மத்தவங்களுடைய நன்மைக்காகவே பண்ணான் நல்ல யாகத்தை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு மகன் எந்த வசந்த கதி அடைகிறாரோ அந்த கதியை அடைய வேண்டியது அது மாத்திரம் இல்ல தீனோ அக்னி சந்தானம் பண்ணிட்டு இருக்க மகான் எது துர்லபம் இதெல்லாம் கதையில தான் பார்க்கணும் எங்கேயோ ஒரு சிலர் ஒன்னு ரெண்டு பேர் இருக்கா குளிச்சலையில ஒரு சுவாமி இருக்கார் முதிரியில ஒரு சுவாமி இருக்கார் நான் போய் நான் பார்த்துக்கலாம் தினம் அக்னிசந்தானம் பண்ணுவாவா அக்னி பிரதிஷ்டை பண்ணி அக்னிசந்தானம் பண்ணி அந்த அக்னியை எடுத்து தடைய பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு கண்டருள பண்ணி அப்புறம் சாப்பிடுறது சாப்பாட்டுல சாப்பிடுறதுன்னு சொன்னாக்க மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆயிடும் அவ்வளோ நாள் நித்தியகர்மான ஸ்தானங்கிற ஸ்ரத்தையா பண்ற மகான்கள் இன்னைக்கும் இருக்கா ஆனா ஒருத்தர் நிறைய பேர் இருந்தா இந்த அக்னியில ஃபார்ம் பண்றவன் அவ எந்த கடைக்கு போறவோ அந்த கடைக்கு போவோம் அபராபக்தி நாம் யாச்சம் போர்க்களத்துல தன்னுடைய அரசனை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்காக பிராண தியாகம் பண்றான் இல்லையா அவனுக்கு எந்த கதியோ அந்த கதியை நீ அடைய வேண்டியது அது மாத்திரம் இல்லை பூதானம் பண்றது இப்ப நம்ம எல்லா தானம் பத்து தானம் பண்ணணும் ஜீவதர்ஷனோட நம்ம இருக்கிறதே நம்ம கையாலே பண்ணணும் எல்லாம் மாறி போயிடுச்சு மனுஷன் தானம் பண்ணணும் தானம்னா என்ன தெரியுமா தியாகம் பண்ணுறது தான் நடந்து போறான் ஒருத்தர் நெய்யில் பார்க்கணும் செருப்பு இல்லாமல் நடந்து போறான் அடுத்த நிமிஷம் அவனை ஆயிடுச்சு போய் செருப்பை வாங்கி கொடுக்குறது தான் தானம் அவன் என்ன ஜாதி என்ன இது இதெல்லாம் பார்க்கக்கூடாது செருப்பு இல்லாமல் வெயிலே நடப்பதற்கு தவிக்கின்ற ஒரு ஏழைக்கு செருப்பை வாங்கி தானம் பண்ணணும் அதான் உண்மையான தானம் யாருக்கு இல்லையோ அவனுக்கு கொடுக்கணும் நாம என்ன பண்ணுவோம் வசதி இருக்கிறவரா பார்த்து கொடுத்துருவோம் இன்னும் சொல்ல போனா பெரிய பணக்காரர்கிட்ட தானம் கொடுக்குறாருன்னா வைத்திய அவருக்கு வேண்டியா பத்து பேர் ஆசிரியம் போடுவார் ஏழைக்கு போய் சேரவே சேராது ஏழைக்கு தான் தானம் பண்ணணும் அப்படி பூமி தானம் பண்றதுன்னு வழக்கம் உண்டு ராஜாக்கள்லாம் அந்த வழக்கம் வச்சுட்டு இருந்தான் நன்ன வேதம் தெரிஞ்சவாளுக்கு ஒரு கிராமத்தையே கொடுத்தான் ஸ்ரோத்ரியம்னு பேர் இருக்கு அந்த பிராமணன் என்ன பண்ணுவார் தெரியுமோ
அவருக்கு கிடைச்ச அதை 100 பேருக்கு பங்கிட்டு கொடுப்பார். நீ இதை நீ பயிரிட்டுக்கோ, அதை நீ பயிரிட்டுக்கோ, 9 மூட்டை நீ எடுத்துக்கோ, 1 மூட்டை எனக்கு கூட போறோம். அப்படி வாழ்ந்த நாடு அப்படி இருக்காளே, அவளுக்கெல்லாம் எந்த கதியோ அந்த கதி உனக்கு கிடைக்கட்டும். அப்புறம் சொல்லிட்டு நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறேன், நீ மோட்சத்துக்கு போ. மயாத்தம் அனுஜாத்தோகானுத்தமானே, உத்தமமான மோட்சம் இருக்கே, அதுக்கு நான் சொல்றேன், நீ போ அந்த மோட்சத்துக்கு அப்படின்னு ராமன் சொன்னார். கூறத்தாழ்வான் ஒரு கேள்வி கேட்டார், என்னப்பா ராமா, உன்னுடைய தேவி எங்க போயிருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல, மரமே பார்த்தியா மலையே பார்த்தியா வழியே கதறிட்டு வர, இந்த மனுஷன் மோட்சத்துக்கு போன்னு சொல்றீங்க, வேடிக்கையா இருக்கலா, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் மோட்சத்துக்கு வழிகாட்டுறமா இருக்கு, இதை நீ பண்றீங்க நியாயமா, நீ மனுஷனா தெய்வமா அப்படின்னு கேள்வி எழுப்பி, அப்பறே என்னதான் மனுஷனா நீ வேஷம் போட்டு வந்தாலும் உனக்குள்ளேயே இருக்கப்பாரு தெய்வத்தன்மை, அது சில சமயங்கள்ல வெளிப்படத்தான் செய்கிறது. நீ என்னதான் மறைச்சிருந்தாலும் உனக்குள்ளேயே புரிஞ்சிக் கொண்டிருக்கின்ற பகவான் என்ற நினைவு இருக்கு இல்லையா, அதனால அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படி சொன்னா கூட அவதார ரகசியம் போயிடும். இங்கே வந்து மயாத்தமனுஜாதா, என்னால் அனுமதிக்கப்பட்டவனாய், அந்த என்னால் ரொம்ப முக்கியம், சத்தியத்தை பின்பற்றிய என்னால், தர்மத்தை பின்பற்றிய என்னால், திருவாக்கிய பரிமாணம் பண்ண என்னால், ஆகவே தர்மத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீ உயர்ந்த கதிக்கு செல் என்னால் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தர்மத்தின் மீது தன்னுடைய சத்தியத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை ராமனுக்கு. ஏற்கனவே சொன்னேன், இந்த அயோத்தியா காண்டத்துல இந்த ரெண்டு தான் முக்கியம், சத்தியம் தர்மம், அந்த ரெண்டுக்காக தான் அதேதான் இங்கே சத்தியத்தினாலேயும் தர்மத்தினாலேயும் ஒரு காண்டம் போல அயோத்தியா காண்டம் போல நான் வாழ்ந்திருக்கேன் சத்தியமா இருந்தா அதுக்கு பலன் இந்த ஆரண்ய காண்டத்துல இந்த ஜடாயு இருக்கானே இவன் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்ட்டு மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னால் ஜடாயு மோட்சம். உடனே அங்கிருந்து மறுபடியும் சீதையை தேர்ந்து ராமலட்சுமணர்கள் வர, ராமனுக்கு திடீர்ந்து தீர்த்த தாகம், வா லட்சுமணா தாகமா இருக்கடா, தீர்த்தம் எங்கேயாவது கிடைக்கிறதா பாடு அப்படின்னா ஒரே காடு மலை, எங்க தீர்த்தம்னு தேடிட்டு போறான் இவன் பாவம் லட்சுமணன், எங்கேயா தீர்த்தம் கிடைக்காதா, தீர்த்தம் கிடைக்காதா, போற இடத்துல அங்க ஒரு அயோமுகி அப்படின்னு பேர், அவளுக்கு இரும்பு போன்ற முகத்தை உடையவர்கள் அர்த்தம், தமிழ் அர்த்தம் பண்ணா சம்ஸ்கிருத வார்த்தையா தமிழ் அர்த்தம் பண்ணக்கூடாது, அப்படியே பேரை வச்சிடணும், நான் எல்லாத்துக்கும் அர்த்தம் பண்ணுறேன், அனர்த்தம் தான் அது, எழுதிதான் எல்லாரும் கஷ்டமா இருக்கும், இரும்பு முகம் அயோமுகி அப்படின்னு பேர். அவ வந்தா லக்ஷ்மணனை தூக்கிண்டா, தூக்கி நீ விண்ணில பறந்தா, இந்த பார் நீ பேசாம என்ன கல்யாணம் பண்ணி என் கூடவே இருந்துடும், இங்க இருக்கிற காடு மலை நதி எல்லாம் சுத்தி பார்க்கலாம், எங்க போறவோ உன்னை அனாவசியம் தூக்கிட்டு போயிடுவேன், ஆகையினால நீ என்னோட கூட இருந்தா மா எனக்கு முதல்ல தீர்த்தமோ சமயநாத் தாகமா இருக்கா, அவருக்கு தீர்த்தம் கொண்டு போகணும் அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னார். இங்க நதியை வரவழைக்கிறேன்னா தீர்த்தம் என்ன புத்துருவோம், இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியானா அடுத்த செகண்ட் இந்த இடத்துல நதியே வரும் அப்படின்னா, இதே பெருமாளுக்கா சொல்ல முடியாத கோபம், எங்க தீர்த்தம் கொண்டு வர போனா அங்க ஒரு ராட்சசியா, ஒரே கோபத்தினால என்ன பண்றன்னா கையில கத்தியிருந்து எடுத்தான், மூக்கையும் காலையும் அறுத்தான், அவனுக்கு கை வந்த கலை போடுறது, மூக்கையும் காலையும் அறுத்துட்டு அங்கேயிருந்து கிளம்பி வரப்படான், அதுக்குள்ள லக்ஷ்மணன் காணமேனு ராமன் தவிக்கிறான். சகோதர பார்த்ததுக்கு என் அப்பன் ராமன் தான், சத்தனே லட்சுமணன் வரல, கடல் தான் ராமன், 4 பாடல் கம்மன்ல, யார் யார் பிரிஞ்சு போனாலும் பிரிஞ்சு போடு எனக்கு கவலையே கிடையாது, தசரதன் இல்லையா கவலை இல்ல, சீதை பிரிஞ்சு போயிருக்காளா கவலை இல்ல, பிரிபவர் யாவரும் பிரிக, யாரோட பிரிஞ்சு போகட்டும், தம்பி
கர்ஷனா எனக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் பரவாயில்லடா, எவ்வளோ வேணா சிரமம் வரட்டும், எல்லா சிரமத்தையும் நான் ஏற்றுக்க தயாரா இருக்கேன். சாதனை தெரியுமா, அந்த சிரமத்துல கை கொடுக்கறதுக்கு நீ ஒருத்தன் இருக்கடா. தம்பி உடையான் படைக்கிறஞ்சான், அது ராமனுக்கு தான் பொருந்தும். தெருவரி வீர நில் தீரும், நீ இருந்தா போதும், என் வாழ்க்கையில எனக்கு சிரமமே ஏற்படாது. ஆகையினாலே நீ ஒருத்தர் இருந்தா போறண்டா அப்படின்னு கதையினான். இளைய பெருமாள் வந்தால் சேர்த்து அனுப்பிச்சுட்டான். தீர்த்தம் சாப்பிட்டாச்சு, மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி வரா. கொஞ்சம் தூரம் நடந்து வந்த ஒரு பிரம்மாண்டமான உருவம், அது ரெண்டு கையை நீட்டிடுது. கையை நீட்டினதை பார்த்தா கை தான் தெரியுது, தவிர தலையை காணும் கழுத்தை காணும். உற்று பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு உருவம், அதாவது வயிறு தான் தெரியுது. அந்த வயிற்றுக்குள்ளேயே முகம் அமுங்கி போயிரு, உடம்பு பூரா வயிறு. அப்படி ஒரு ஜீவன் கபந்தன் பேர வழக்கு. இந்த கபந்தனை பார்த்த உடனே ராமகிருஷ்ணர் ரெண்டு பேர் போட்டி போட்டுக்கிறான். இது ரெண்டு கையை நீட்டிருந்து பண்ணுவான், இந்த ரெண்டு கைக்குள்ள எது ஆபரதோ அப்படியே கொண்டு வந்து வாயில் அமுக்கிடுவாங்க, உடம்பு ஊரா வாயினாவும். சில பேர் இருக்கா மாட்டல, சாப்பிட்றதுக்கு அளவு உண்டு, அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. யார் யார் எவ்வளோ சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கா, சட்டம் இருக்கு. அதுக்கு மீறினா உடம்புக்கு உடம்பு இதை துரோகி. நல்ல யோகியா இருக்கிறோம்னா ஒரு வேளை தான் சாப்பிடணும், ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்டா போகி, உலக அனுபவத்தை உடையவன் அர்த்தம். மூணு வேளை சாப்பிட்டா அவன் ரோகியான், நோய் வருமா. டாக்டர் போய் கேட்டா அதனால சர்டிபிகேட் கொடு, மெடிக்கல் சர்டிபிகேட் பண்ணுற அல்சர் அப்படின்னு பெப்டிக் அல்சர் அப்படின்னு எழுதிடுவான். மூணு வேளை சாப்பிட்டா நோய் வந்து, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்டா போகி, மூணு வேளை சாப்பிட்டா ரோகி. அவன் சில பேர் கணக்கே இல்லாம சாப்பிட்டு இருக்கானே, அவனை என்ன என்னன்னு சொல்றது அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார். என்ன நான் சொன்ன கோச்ச கூடாத, துரோகின்னு சொல்லணும். அளவே இல்லாம அவன் சாப்பிட்டு இருக்காலும் நாட்டுக்கு துரோகி. உடம்பு பூரா வயதா இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றான், அவனை என்ன சொல்றது, அவன் தான் ராஜு. இந்த கப்பத்த ரெண்டு கையை நீட்டினான், இப்ப ரெண்டு பேரும் மாட்டினுட்டான். ராமன் சொன்ன, அப்ப லக்ஷ்மணா ஒரு காரியம் பண்ணு, இந்த பூதத்துக்கு நான் ஆகாரம் பயிடுறேன், இப்ப பேசாம திரும்பி அயோத்திக்கு போயிடு அப்படின்னு. லக்ஷ்மணன் சொல்றாரு, என்னப்பா அநியாயம், ஒன்னும் இல்லாம நான் எப்படி போக முடியும் அயோத்திக்கு, எங்க அம்மா என்ன சொன்னான், திரும்பி வந்தா ராமனோட வான்னு சொன்னா இல்லையா, உனக்கு மாத்திரம்தான் பிச்சிரு வாழ்க்கையை பற்றி பாடணும், நான் எங்கள் அம்மா வார்த்தையை காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னா, நான் வேணா ஆகாரம் வருடுறேன், நீ கிளம்பிடு, சரி அஷ்டி சௌக்கியமாக போய் சேரு அப்படின்னா லக்ஷ்மணன். ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணா, இதுக்கு என்னது பம்பு, இவனை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னா. ரெண்டு பேர்த்தோதால ரெண்டு பேரும் கத்தி எடுத்துட்டா, அவனுக்கு எது ஆதாரமோ அந்த ரெண்டு கைய ரெண்டு பேரும் வெட்டினா, வெட்டி அவனுடைய சரீரத்திலேருந்து ஒரு பெரிய அழகான உருவம் வந்தது. அவன் சொன்னான், நான் தேவலோகத்துல இருக்கிறவன், ரொம்ப அழகானவன், ரொம்ப பலமுள்ளவன், இந்த அழகினாலையும் பலத்துல அவனையும் யார் என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் கர்வத்திலேயே நான் நடமாடிட்டு இருந்தேன். சூலசிரஸ் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் 12 வருடத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவார். அந்த 12 வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு பழம் பழுக்கும், அந்த பழத்தை தான் சாப்பிடுவார். ஒரு தடவை அந்த பழத்தை பறித்து கீழே வச்சுட்டு அவர் கைகால வந்து ஆசிரமம் போனார். நான் அந்த பழத்தை காலால மெரிச்சுட்டேன், அவருக்கு கோபம் வந்துருச்சு. வைத்தியக்காரா 12 வருட காலம் பட்டினி இருந்து இந்த பழத்தை சாப்பிடணும் நான் வந்திருக்கேன், எனக்கு ஆகாரம் இல்லாமல் பண்ணிட்டேன், மறுபடியும் 12 வருஷம் ஆகும், இந்த 12 வருஷம் நான் பசியினால் திருக்க போறேன் இல்லையா, பசின்னா உனக்கு என்னன்னு தெரியணும். ஆகையினால எவ்வளோ சாப்பிட்டாலும் உனக்கு பசி அடங்கக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா,
ஆகையினாலே இதை சாபத்திலே இந்த வடிவத்தில் இருந்தேன், உன்னுடைய திருக்கரம் பட்டது எனக்கு சாப விமோசனம் வச்சு தேவேந்திரன் சொன்ன வார்த்தை சத்தியமாயிடுச்சு அப்படின்னா. இங்க கம்பன் ஒன்பது பாட்டு எழுதியிருக்கான். கம்மன்ல எங்கெல்லாம் ராமன சர்வேஸ்வரன் சொல்லணுமோ அங்கெல்லாம் ரொம்ப ஆழித்தனமா வைஷ்ணவ கருத்துக்கள அவன் சொன்ன மாதிரி வேற எந்த தமிழ் படமும் சொல்லல, ரொம்ப அழுத்தமா சொன்ன. அப்பா நீ யாரு? இன்றவனோ எப்பொருளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் படைத்தவன் நீ. சராசரங்கள் சொல்ல அசைபவைகள் அசையாதவைகள் எல்லாத்தையும் படைத்தவன் நீ. எல்லை நீர் நல்லறத்தின் சான்றவனோ. நம்ம நல்ல காரியம் பண்றோம்னா யாரா சாட்சின்னு சொன்னா சர்வேஸ்வரன் தான். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணா பகவான் தான் சாட்சி. தமிழ் ஒரு நல்ல பாட்டு உண்டு, ஏமாத்தியே பழைக்கிற ஜனங்களே சொல்றேன் கேளுங்க அப்படின்னு ஒரு பாட்டு. வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகள் யாரையும் வஞ்சித்தேன் என்று மகிழமேன். அவனை ஏமாத்திட்டேன் இவனை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்லவே சொல்லாதுங்கோ. எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் யாரையாள்னா நீங்க ஏமாத்தினுங்களோ வஞ்சித்த எங்கும் உடன் ஒருவன். எங்கெல்லாம் நீ ஏமாத்தினியோ அங்க ஒருத்தன் சாட்சியா இருக்கான். நீ நல்லது பண்ணா அவன்தான் சாட்சி, நீ ஏமாத்தினா அவன்தான் சாட்சி. அவனுக்கு தெரியாம நீ ஒரு காரியமும் பண்ண முடியாது. சான்றவனும் தேவர தவத்தின் தனிப்பயனும். தேவர்கள் எல்லாம் தவம் செய்து அதன் பயனாக வந்தவனா நீ யாரும் தெரியல. மூன்று கபடாய் முளைச்செழுந்த மூலமோ. இது அடிக்கடி சொல்லுவானவன். முதல் ஆனந்தக்கு தேவை உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையான்னு ஆரம்பித்தான் இல்லையா. அத பல இடங்கள்ல சொல்லுவான். இங்க சொல்றான் நீ மூன்று கபடாய் படைக்கின்ற நிலையிலே பிரம்மாவாய், காக்கின்ற நிலையிலே விஷ்ணுவாய், அழிக்கின்ற நிலையிலே சுமேரமாய் முளைத்து எழுந்த மூலமோ. நீதான் மூலப்பொருளோ. தோன்றி என் எதிரே வந்து இழிவினையே சாபத்தை இடர் துடைத்தாய். என்னுடைய பாபம் இருக்கே சாபம் இருக்கே சாபத்தினுடைய துன்பத்தை எல்லாம் போக்கினாள். கருதியாத ஒரு பாட்டை எழுதுகிறார். ஆதி பிரமணம் நீ. உலகத்துல முதல் பிரம்மா யாரு அப்படின்னா ஆத்திய பிரம்மனாக சொல்லுவாங்க இல்லையோ. ஆத்திய பிரம்மனாக தான் சரி, இல்லை ஆத்திய பிரம்மனாக சொல்லிட்டு இருக்கான் சங்கல்பத்துல. ஆத்திய பிரம்மனாக சொல்றதுதான் சரியான சங்கல்பம். சில பேர் ஆத்திய பிரம்மலாக அப்படின்னா நான் சொன்னா அப்படியே சொல்லிட்டு போட்டோமே என்ன ஆதியிலே எந்த பிரம்ம ஒட்டது இல்லையோ. ஆதி பிரமணம் நீ, ஆதி பரமனும் நீ, எல்லாவற்றையும் கடந்திருப்பவன் நீ. ஆதி ஒரு பொருளுக்கு அப்பால் உண்டாயினும் நீ. அதுக்கு மேல சூழ்வு இருக்கிற அதை வரைச்சு ஆழேயோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். வெளின்னு சொல்ல முடியும், வாட் வி கால் ஸ்பேஸ் இன் இங்கிலீஷ். அந்த வெளியும் அவன் தான். ஆதியொரு பொருளுக்கு அப்பால் உண்டாயினும் நீ, ஜோதி சுடர் பிழம்பு நீ என்று சொல்லுகின்ற நீ அக்னி பிழம்பு அப்படின்னு சில பேர் சொல்றா, சில பேர் சொல்றா. ரொம்ப சாமர்த்தியமான பேச்சு இருக்கு. சைவர்கள் எம்பெருமான வந்து அக்னி பிழம்பா இருக்கதான் சொல்றான். தீச்சுடர் தீ வண்ணன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னா வேதம் அறிஞ்சவன்லாம் ஒத்துக்குவானா? வேதமுறை செய்தார் மெருகாரோ கோபம் வராதா? பரம்பொருள் நீ, தீயிலே சுடரா இருப்பவன் நீ. அதுதான் சொல்லுவான் பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான். சுட்டு அந்த பாட்டு எடுத்துட்டு இந்த தீயில கைய விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு எழுதுறான் அவன். அப்படிப்பட்ட பரம்பொருள் நீ என்று தோத்திரம் பண்ணான் அவன். மேலும் சொன்னான், ராமா இங்கிருந்து கிளம்பி நீங்கள் செல்லுகிறீர்களே ஆனால் மதங்கருடைய ஆசிரமம் வரும். அங்கே சபரி என்று ஒருத்தி இருக்கிறாள், உங்களுக்காகவே அவள் காத்து கொண்டிருக்கிறாள். அவள் இருக்கையுடன் சென்று அவளால் உபதரிக்கப்பட்டவர்களாய் அங்கிருந்து கிளம்பி ரிஷ்யமூக பர்வதம் என்ற ஒரு மலை இருக்கிறது,
அந்த மலையிலே பாதிக்கப்பட்ட ஒருவன் சுக்ரீவன் என்ற பெயரிலே தனது 4 அமைச்சர்களோடு இருக்கிறான். அந்த சுக்ரீவனை சந்தித்து அவனோடு நட்பு கொண்டு அதன் பிறகு சீதையை தேடலாம் என்று சுக்ரீவனை சந்திக்க வேண்டும் என்று யோஜனை சொன்னவன் கபந்தன். என்ன வாலிபதத்துக்கு இங்கேயே அடிப்பட ஆரம்பம். பட்டிமண்டபத்தில் பேசிச்சு வாலிபதத்துல முதலேதான் கேட்பான், கிஷ்கிந்தைக்கு வந்த ராமன் வாலியோடு நட்பு கொள்ள வேண்டுமே தவிர சுக்ரீவனோடு நட்பு கொண்டது தவறு அப்படின்னு ஆரம்பமா இருக்கான். அதுல கபன் முதலே எழுதிட்டான், சுக்ரீவனை சந்திக்கணும்னு கபந்தன் சொல்லியிருக்கான். அவன் வார்த்தையை கேட்டு சபரியனுடைய ஆசிரமத்துக்கு வந்தான். சபரி என்ன பண்ணிருந்தா, ஆச்சாரிய பக்தி ஜாஸ்தி, மதங்கருடைய சிஷ்யை அவள், மதங்கர் மோட்சத்துக்கு போதே நானும் கூட வரப்படுறேன்னு சொன்னா, அம்மா நீ இங்கேயே இரு, எப்படிமான் ராமன் எழுந்துள்ளவான், அவனுக்கு அதிதி சத்காரம் பண்ணிட்டு அவனால் அனுமதிக்கப்பட்டவராய் இந்த மோட்சத்திற்கு போகலாம் அப்படின்னு மதங்கர் சொன்னார். அதுவரையில் நான் என்ன பண்றதுன்னு மானசீகமா எங்களுக்கு ஆராதனம் பண்ணிட்டு அப்படின்னு மதங்கர் சொன்னார். தீனோ தன்னுடைய ஆச்சாரியனுடைய துணையெல்லாம் தோச்சு உணர்த்தி, ஆச்சாரியன் மோட்சத்துக்கு போன பிற்பாடு கூட தோச்சி உணர்த்தி மடிச்சு வச்சிருந்த காரணம் எங்க ஆச்சாரியன் இங்க இருக்காரு அர்த்தம். எங்கே ஆச்சாரம் இருந்தாலோ அந்த இடம் ஒரு வைஷ்ணவனுக்கு புனிதமான இடம். எத்தனை பாகவதாக ஸ்நானம் குருவந்தி விமலாசையாக எங்கே ஆச்சாரியன் இருந்து அனுஷ்டானம் பண்ணாலோ அந்த இடம் ஒருத்தருக்கு விசேஷமான இடம். அந்த இடத்திலேயே இருந்துட்டுதான் எம்பெருமான் ராமன் எழுந்துள்ளினான். ராமனையும் இளைய பெருமாளையும் வரவேற்று அவள் உபசாரம் பண்ணி அவர்களுக்கு காய்களை எல்லாம் கனிகளை எல்லாம் கொடுத்தாள். அதில் சில பேர் எச்சில் படுத்தி கொடுத்தாலும் எழுதிவிட்டான், எச்சில் பழங்களை கொடுத்தாலும் எழுதியிருக்கார். எச்சம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு மிச்சம்னு அர்த்தம். என்ன பண்ணுவதாம், காற்று அப்படி சந்திரிக்கிட்டு சில மரங்கள் சில சமயங்களில் தான் பழுக்கும், எல்லா சமயத்திலும் பழுக்காது. இது பழம் இருந்ததுன்னா அந்த பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்ப்படலாம். அது சுவை உள்ளதா இருந்தா அந்த பழத்தை பறிச்சு வச்சு ட்ரை பண்ணி வச்சிருப்பான். முதல் முதல்ல பெருமாளுக்கு ட்ரை ஃப்ரூட் கண்டரோல பண்ணினோம், அதுதான் கடிச்சு கடிச்சு கொடுக்கல. அந்த மரத்துல அந்த பழத்துல ஒரு பழம் எடுத்துட்டா மீதி இருக்கிறதா மிச்சம் தானே. ஆகையினாலே அந்த மரத்து பழங்கள்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எம்பெருமான் ராமனுக்கு இந்த பழங்கள் எல்லாம் உணர்த்தி வச்சிருந்தா ராமன் வந்து விரும்பி சாப்பிட்டான். ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்ன அநியாயம் சுவாமி உங்க ராமன் பண்ணது, ஊகம் கொடுத்தா சாப்பிடல, சாப்பிட்டா என்ன நிறைவோ அந்த நிறைவு ஏற்பட்டதுன்னு சமாளத்தின் வெளில வந்துட்டான். நீ சபரி கொடுத்தா சாப்பிட்டான், அவனும் வேடன் எவ்வளவு வேடு வச்சு என்ன பாரபட்சம் இது, ஏன் இங்க சாப்பிட்டா உங்க ராமன் அப்படின்னு கேள்வி கேட்டார். என்ன நான் சொன்னேன், இவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்த காரணத்தினாலே என் பெருமான் ஏற்றுக்கொண்டான், புகனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆச்சாரியன் சம்பந்தம் இல்லாம திருவாராதனம் பண்ணால் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கின்ற வழக்கம் இல்லை, தனியன் சேவிக்காமல் திருவாராதனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஆச்சாரிய பக்தி வேண்டும், ஆச்சாரிய பக்திக்கு ஒரே எடுத்துக்காட்டு சபரி. அதனால்தான் சுவாமி தேவியன் அவந்திய மகிம முனிஜன பஜன முதித ஹிரதய கருக சபரி மோக்ஷ சாட்சி பூதா, சபரி மோட்சத்துக்கு சாட்சியாகத்தான் எம்பெருமான் இருந்தானே தவிர சபரிக்கு மோட்சம் கொடுத்தது ஆச்சாரியன் தான். எனவே தியாகத்திற்கு ஒரு மரியாதை, ஆச்சாரியனிடத்திலே பக்தி உள்ளவனுக்கு ஒரு மரியாதை, இது ராமாயணம் காட்டுகின்ற பாடம்.